சரியா? உங்களுடைய நிசாரதீன்கிறவர் கேட்கிறாரு, ஒரு முஸ்லீம் நடிகை மிக மோசமாக 10 வருடத்திற்கு முன் மேலாக நடித்து வந்தார். இப்போது மனம் திருந்தி ஹிஜாப் அணிந்து பேட்டி அளித்திருந்தார். என்னிடம் பணம் அதிகம் இருந்திருந்தால் நான் நடித்த எல்லா படத்தின் உரிமையும் நான் வாங்கிவிடுவேன், என்னுடைய மோசமான படங்களை பகிர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். கமாண்டில், அதுக்கு கமாண்டில் போய் சில ஆளுக்கு சொல்கிறாங்களாம், இத்தனை வருடம் பல இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டு நீ திருந்திட்ட, பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன பதில் என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ் இவரை மன்னித்து இருந்தாலும் இவரால் சபலப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இனியும் இருக்க போகும் அந்த படம் பாடலினால் பாதிக்கப்பட போகும் நபர்களுக்கான தீமை என்பது இவரை வந்து அடைந்து கொண்டு தான் இருக்குமோ? இல்லை, இவர் மன்னிப்பு அல்லாவிடம் ஏற்கப்பட்டனுடைய முதல் அந்த படங்களினால் ஏற்படும் பாதிப்புக்கு இவர் பொறுப்பு இல்லையா? அதாவது ஒரு நடிகை வந்து இஸ்லாத்துக்கு திருந்திட்டேன் என்று சரிய நிறைய சினிமாக்காரங்க மக்காவிலிருந்து ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அறிவிப்புலாம் போடுறாங்க. அப்படி போடுறதில் இப்போ பெரும்பாலும் எல்லாம் வந்து நடிப்பது. நமக்கு இப்போ அடுத்த நாளே சரி, இந்த ஷாருக் கான் ஒருத்தன் போனான், நான் காபாவுக்கு வந்துட்டேன் ஒர்க்காக போட்டான், அப்புறம் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு அடுத்த மாதத்துலேயே போடுறான். இது திருந்திட்டான், இவங்கெல்லாம் திருந்திறால் கிடையாது. இவங்கெல்லாம் திருந்தக்கூடியதுன்னு நினச்சேன், அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறணும். அப்போ அந்த மாதிரியாக நிறைய நடிகைகள் இணைஞ்சிருக்காங்கன்னா அப்படி போயிட்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ அதே மாதிரியான வாழ்க்கையை தொடர்றாங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ற அந்த நடிகை, மும்தாஜுக்கு நடிகை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து போயிட்டு வந்த பிறகு, மனசில் உள்ளது அல்ல அறிவான், போயிட்டு வந்த பிறகு அவர் பகிரங்கமாக என்ன செய்கிறார், இது தவறுன்னு சொல்கிறார், நான் தவறு செஞ்சேங்கிறார். அதுக்கு பிறகு எந்த சினிமாவும் நடிக்கவே இல்லைங்கிறார், நடிக்க மாட்டேங்கிறார், என்னுடைய இந்த படங்களை பார்த்து யார் வழிகிட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறார், அதை அழிச்சிருங்கன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு நடிகை சொல்கிறார் என்று சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக எல்லாம் மன்னிச்சிருவான். அந்த படங்களை பார்த்து நீயும் பார்த்து வழிகட்டுறதுக்கு பொறுப்புங்கிறாங்க. அந்த படத்தை பார்த்து இவர் நினைச்சிட்டாராம், இது பண்ணிட்டு இந்த படம் விட வேறு படத்தை நீ பார்த்துருப்ப, அந்த எண்ணம் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி காம கொடூரமான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மும்தாஜ் இல்லாட்டி இன்னொருத்தி எவ்வளோ பார்க்கத்தானே போகிற, அதுக்கு எப்படியாவது பொறுப்பாகவா? அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு மனிதன் திருந்தி இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்கான்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நானே ஒரு அந்த காலத்தில் மதுகப்புலையெல்லாம் இருந்திருக்கிறேன், சரியா? மதுகப்புடைய மீளாது கூட்டங்கள் பேசியிருக்கிறேன், மதுகப்புலையை இருந்து மதுகப்பு ஆதரிச்செல்லாம் பேசியிருக்கிறேன், மதுகப்பு பாடங்கள் கூட நடத்தியிருக்கிறேன். அப்போ அது அந்த காலத்து ரெக்கார்டு பண்ணப்பட்டு அது இன்றைக்கி பரவி அதை கேட்டு கொடுத்த மதுகப்புல இருந்தானே எனக்கு குற்றம் வருமா? நான் தெரிஞ்சிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்கதை. நவீன வசதியை கொண்டு நீங்கள் என்ன செய்ய பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்க. அப்போ கடந்த காலத்தில் ஒரு தவறான கொள்கையில் சிறுக்கு விதத்தில் இருந்த எத்தனை பேர் திருந்து இன்றைக்கி வர்றாங்க. அவங்க சிறுக்கு விதத்தில் இருக்கும்போது அந்த மாதிரியான உரைகள் நிகழ்த்தி இருப்பார்கள். அந்த உரைகள் அப்படி பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு வைங்க, பரவி கொண்டு இருந்துச்சுன்னு வைங்க, அது பரவி கொண்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு வைங்க, தௌஹீதுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ வந்து அதை கேட்டு ஒருத்தன் வந்து அந்த மதகுப்பை நியாயப்படுத்திக்கிட்டானே, இவர் பொறுப்பாவாரா? ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் மூளையை கொடுத்துருக்குறான். அது கேட்டதுனால நான் மாறிட்டேன்னு என்னை மந்திரம் போட்டாரு, நீ விளங்கித்தானடா ஏற்றுருக்கனே, அவர் என்னவோ பேசிட்டு போகிறாரு, அவர் பேசுனது சரியாக தவிர நீ சிந்திக்க மாட்டியா? சிந்திச்சு தானே ஏற்றுக்கிட்டு இருக்கேனே. இன்னும் சொல்ல போனால் எத்தனை பேர் வந்து நாத்திகர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முரசொலி அப்துல்லா அடியார்னு இருந்தார், நீரோட்டம் அடியார்னு சொல்லுவாங்க அவரை, முரசொலி அடியார்னு பிறகு சொன்னார், அவர் அப்துல்லான்னு பிறகு மாறினார். அவர் அதுக்கு முந்தின காலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய நாத்திக கருத்துக்கள் நிறைய எழுதியிருக்கிறார். அந்த எழுத்துக்கள் இன்றைக்கும் இருக்கிறது, பழைய காலத்து முரசொலியில் இருக்கிறது, பழைய காலத்து நீரோட்டம்ங்கிற பத்திரிகையில் அவருடைய எழுத்துக்கள் இருக்கிறது. அதெல்லாம் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார், வந்த பிறகு அவருடைய அந்த ஆர்டிக்கிள் எடுத்து ஒருத்தன் கேட்டு நாத்திகனா மாறிட்டால் அவர் பொறுப்பாளியாவாரா? அது இது எப்படி இப்படி சிந்திக்கிறீங்கன்னு வழங்கலையே. அப்போ அவர் வந்து ஒரு தெரிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவர் தெரிஞ்சு அவர் முடிஞ்சு போச்சு. நீ அவருடைய பேச்சை கேட்டு மாறணுன்னா அவர் பேச்சை கேட்டு மாறுற அளவுக்கு நீ என்ன மண்ணாங்கட்டியா? அந்த பொம்பளையுடைய படத்தை கேட்டு நான் வழிகட்டு போயிட்டேன், நீ உங்ககிட்ட அந்த குரூரம் என்ன இருக்கு போய் தான் நான் போய் பார்க்க போகிறேன், நீ போய் தேடித்தான் நம்ம அந்த மாதிரி படங்களை நீ பார்க்குற, நீ பிளாக் பண்ணி வச்சுக்க. அப்போ ஒன்று ஒன்றா கொட்டுனாங்களா ஒன்று ஒன்றாந்து, நீனா தானே போய் தேடி போகிற, நீனா தேடி போய் ஒன்றை எடுத்து விட்டு எல்லாத்தையும் வழிகெடுத்து விட்டாய், நீ திருந்தி விட்டாய், நாங்கள் என்ன செய்கிறதுன்னு பெரிய பேணுதல் பேசுகிறாங்களாம். இவங்கெல்லாம் யார்? அல்லாவுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்கள். நல்ல ஒருத்தனை திருந்த விடமாட்டாங்கன்னு வழங்குறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் திருக்குறளை சொல்லி காட்டுக்கிறான். 3வது சூராவில் 136வது வசனத்தில் சாரிவுயிலா மகபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னா, அல்லாவுடைய மன்னிப்பை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள்,
அருதுக சமாவாத்து வளர்ந்தது. அதனுடைய விசாலம் வான பூமியை விட அளவுக்கு விசாலமானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்க அதுவும் சொர்க்கமும் வான பூமி அளவுக்கு விசாலமானது. நல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி உள்ளதீன இதா ஃபவுலு ஃபாஹிஷன் அவுலாமும் அம்புசகம். யாராவது ஒரு அருவருக்கத்தக்க செயலி ஃபாஹிஷத்துன்னே சொல்கிறான். ஃபாஹிஷத்துனா இந்த நரிகை செஞ்ச மாதிரியான காரியங்கள் தான். அருவருக்கத்தக்க செயலை செஞ்சு விட்டு அவுலாமும் அன்புசகம் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து விட்டார்களே ஆனால் ஜக்கருள்ளாக பிறகு அல்லாவை நினைவு கூர்ந்து ஃபஸ்தகஃபரூன் துனுபிகம் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு கொண்டார்கள் என்று சொன்னால் உமை அகபீர் துனுப இல்லல்லா அல்லாவுத்தவர் ஏன் பாவத்தை மன்னிப்பான் நான் பாவத்தை நான் மன்னிக்கிறேங்கிறான்லா. ஆனால் உலம் யுசுரு அலாமாகாவலும் உகம் யாழமும் தெரிந்து கொண்ட அந்த செஞ்ச காரியத்தை நீடிக்கக்கூடாது. ஷாருக்கான் மாதிரி நீடிக்கக்கூடாது. மும்தாஜ் மாதிரி விலகிக்கொள்ளணும். அப்போ அந்த செஞ்ச காரியத்தை நீடிக்காமல் இருந்தார்களே ஆனால் உலாய்க்க ஜசாகும் மகஃபிரத்தும் ரப்பிகும் அவங்களுடைய கூலி வந்து அல்லாஹ் இடத்துல வந்து மன்னிப்பு இருக்கிறது. ஜன்னாத்தும் தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார் சொர்க்க சோலைகள் அவங்களுக்கு இருக்கிறது. ஹாலிதின பீஹா நிரந்தரமாக இருப்பார்கள். நல்லா சொல்லி அருவருக்கத்தக்க செயலை செஞ்சுட்டு தவறை உணர்ந்து திருந்திட்டாங்கன்னு சொன்னால் என்னை தவிர எவன் மன்னிக்கிறவன் நான் மன்னிப்பேங்கிறான். இவங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பு குறுக்க நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க திருந்தி வர்றாள் விரட்டி விட பார்க்குறாங்க. திருந்தி வர்றாள் கமாண்ட் பண்ணுறாங்கிற பேரில் அதில் போய் என்ன செய்கிறது அசிங்க அசிங்கமாக கமாண்ட் வைத்தது நீ அப்படி நடித்தாய் நீ இப்படி நடித்தாய் இப்படி செஞ்சாயின்னு சொல்லி அப்போ இதுதான் இஸ்லாமம் கற்று தந்திருக்குதா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு குறுக்க நிற்க நீங்கள் யார் அவனில் மன்னிக்கிறேங்கிறான். அல்லாதானு இதெல்லாம் ஹராமாக்கியிருக்கிறான் அவன் தானே மன்னிக்கிறாங்கிறான். அவன் மன்னித்த பிறகு இது பேசலாமா ஒருத்தன் பேசக்கூடாது. அதே மாதிரி வந்து நாலு 110 எல்லாம் சொல்லுகிறான் உமையாமல் சூவான் அவ் எதிரியும் நப்சகு யார் ஒருத்தன் ஒரு தீமையை செய்து அநியாயம் செய்து விட்டு சும்மா எஸ்தகஃபிரில்லாக பிறகு அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடுவானே ஆனால் எஜிதுல்லா கஃபுர ரஹீமா அல்லாவை மன்னிக்கிறவனாகவும் இறக்கமுள்ளவனாகவும் காண்பார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 39வது சூராவில் 53வது வசனத்தில் சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யா இபாதி அல்லதே நான் சிறப்போட அம்புசியும் தங்களுக்கு தாங்களே என் அணிதிலைத்து விட்டேன் எனது அடியார்களே லா தக்னூத்தும் ரஹமத்தில்லா அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழந்துடாதீங்க அல்லாஹ் மன்னிப்பான்னு நம்பிக்கை வைங்க. நம்ம அப்படி செஞ்சிட்டோமே இப்படி நடிச்சிட்டோமே அப்படி போயிட்டு அதெல்லாம் நினைக்காதீங்க. லா தக்னூத்தும் ரஹமத்தில்லா அல்லாவுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமியா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா பாவம் ஜமியான் ஜமீன் அனைத்தையும் இன்னல்லாக யகபிர் துனுப ஜமீ அனைத்து பாவங்களையும் மன்னிப்புன்னு கேட்டுட்டா அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன் ரஹ்மான் ரபுல் ஆலமீன். அந்த அவன் ரஹ்மானுடைய தன்மைக்கு எதிராக தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஆளுக்கு திருந்தி வந்தாலும் என்ன செய்யறது திரும்பி வரட்டுற அளவுக்கு அவனுடைய பதிவுகள்லாம் இருக்கிறது. 39:53 வசனத்தில் சொல்லி கேட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து எல்லாம் மன்னிக்கிறாங்கிறது இருக்குல்ல அந்த மன்னிக்கிறான்ங்கிறோடைய கூட எந்த மாதிரி மன்னி போட போனா போயிடு அப்படி மன்னிக்கிறது கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கு திருந்தணும்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அப்படி பயங்கர சந்தோஷம் அல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க ஒரு அடியான் வந்து திருந்திட்டான்னு வைங்க தப்புலாம் செஞ்சுவிட்டான் செஞ்சுட்டு இறைவா நான் தப்பு செஞ்சிட்டேனே நல்லதுட்டான்னு வைங்களேன் அல்லாஹ் மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக சந்தோஷம் அடைகிறானா. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன மாதிரி சந்தோஷம் அடைகிறான்னு கேட்டால் அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறான் ஒட்டகத்தில் தான் குடிக்கிற தண்ணியெலாம் வச்சுருக்கிறான் சாப்பாடு அதில் தான் இருக்கிறது. போய்கொண்டே இருக்கும் பொழுது என்ன செய்யிருக்குன்னு கேட்டால் அந்த கொஞ்ச நேரம் படுத்தான் ஒட்டகத்தை கட்டி போட்டு படுத்தான் ஒட்டகத்தை காணாம் எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணாம். இப்போ என்னவாயிறேன் கடந்து செல்வதற்கு வாகனமும் இல்லை தீங்கிறதுக்கு உணவும் இல்லை தண்ணியும் இல்லை அங்கேயே கடந்து செத்தோம் கதை முடிஞ்சிருச்சுன்னு ஆயிரும். ஒட்டகத்துலாம் எல்லாம் வாழ்வாதாரம் பூரா ஒட்டகத்தில் இருக்கிறது. இப்போ ஒட்டகத்தை காணாம் பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான் பாலைவனத்தில் நடந்து போக முடியுமா முடிஞ்சு போக முடியாது. அப்போ தண்ணி தாகத்துக்கு தண்ணி கிடைக்காது சாப்பாடுக்கு சாப்பாடு ஒட்டகத்தில் தான் இருக்குது. அந்த ஒட்டகம் இல்லாட்டி அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் ஒட்டகம் தவறி போயிடுச்சு அவன் என்ன முடிவுக்கு வந்திருப்பான் நம்ம செத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு நாளாக ரெண்டு நாளாக இருக்கு வண்டி அதுக்கு மேலே நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்குறான் ஒட்டகம் நிற்கிது. போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கும்ல அது எப்படி இருக்கேன் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். இதை கண்டால் எவ்வளோ சந்தோஷம் அடையுமா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க லல்லாஹு அஷத்து ஃபரஹன் அல்லாஹ் வந்து கட்டுமையாக சந்தோஷம். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி தன் அடியானன் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் வந்து கடும் சந்தோஷம் அடைகிறான். ஹீன எத்தூபிலேயே அல்லாட்ட மன்னிப்பு கேட்டவுடனே போனா போதுன்னு மன்னிக்க மாட்டானா சந்தோஷம்னா சந்தோஷம் என்று இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க.
அந்த சந்தோஷம் கூட எப்படி வருதுன்னு கேட்டா, இவன் அந்த ஒட்டகத்தை பாக்குறானா, பார்த்த உடனே அந்த அந்த அடியான் என்ன சொல்லுவானா, அல்லாஹும் அன்தாபுதி வானா ரப்புக்க, இறைவா நீ தான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான்னு சந்தோஷத்துல வாய் குளறி பேசுறான். அல்லாஹ் அல்லாஹ் எஜமான சொல்றதுக்கு பதிலா அந்த சந்தோஷத்துல என்ன சொல்றானா, மின் சித்தத்தில் பரகி, சந்தோஷம் மிகுதியில் அவன் சொல்லுகிறான், அல்லாஹும் அன்தாபுதி நீ எனக்கு அடிமை, வானா ரப்புக்க, நான் உனக்கு எஜமான் அப்படின்னு சொல்லி அகத்தா மின் சித்தி பரகி, கடும் சந்தோஷத்தில் பிழையாக இந்த வார்த்தையை சொல்றான். அப்போ இது இது வந்து சந்தோஷத்துடைய அளவை அதிகப்படுத்தி காட்டுது. சந்தோஷம் பூரிப்புல அவனுக்கு தலகால் புரியல, பொம்பல தலகால் புரியாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ தான் அடிமை, நான் தான் எஜமான இறைவா அப்படின்னு நல்லா நன்றி செலுத்தும் போது சொல்கிறான். அப்போ இவனுக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, இதை விட அல்லாவுக்கு மகிழ்ச்சிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ஒருத்தன் திருந்திட்டான்னு மட்டும் வைங்க, அல்லாவுக்கு வந்து அவ்வளோ என்ன அட்டியா நித்து என்ன, நான் தனக்கு ஒரு இறைவன் இருப்பதை நம்பி அவன் திருந்தி விட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இது முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு பெண்மணி, அந்த பெண் யாருன்னு கேட்டால், என்ன இம்ராத்தன் பகியன், விபச்சார தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, நாய் தாகத்தில் தவிக்கிறத பார்த்துட்டு ஒரு உயிருள்ள ஜீவன் வந்து இப்படி தவிக்குதே என்று சொல்லி அவள் கிணத்துல தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு தண்ணி புகட்டி அதுக்கு உயிரை காப்பாற்றுறான். இதன் காரணமாக அவள் சொர்க்கம் சென்றாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வந்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், அதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்டால் அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண விமர்சிக்கவே கூடாது. அல்லாவுக்கு அவங்களுக்குமான ஒரு விஷயம், அதுவும் வெளிப்படையாக இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, திருந்தி விட்டு நான் பேட்டிங் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள அல்லாவுக்கு தான் தெரியும், வெளிப்படையாக வந்திருக்கிற செய்திகளை வச்சு தான் நம்ம பேச முடியும். அதுதான் நமக்கு அதுக்கு தான் கேள்வியும் இருக்குது. உள்ளத்தில் உள்ளதை பார்க்குறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, ஆற்றலும் கிடையாது. அப்போ வெளிப்படையாக செய்யும்போது என்னுடைய இதை என்னுடைய படங்கள் தான் பரப்பாதீங்க, நான் வெக்கப்படுறேன், என் காசு இருந்தால் அதை வாங்கி கூட நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்கிறது வந்து இதை விட திருந்ததுக்கு வேறு என்ன அடையாளம் இருக்கிறது, வெளிப்படையாக மன்னிப்பு கேட்குறாங்க. ஒருக்கா உம்ராவுக்கு போனாங்க, அடுத்து ஹஜ்ஜிக்கும் போயிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி அவ அந்த இபாதத்தை அதிலே ஒரு ஈடுபாடோடு அவங்க இருக்கிறாங்க என்பதை காட்டுறாங்க. இப்படி கொஞ்சம் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதிகமான பேர் வந்து இந்த சினிமாவிலேருந்து போன ஆளுக்கெல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு போயிட்டு வந்து படையப்படி அதே மாதிரியாக தொடர்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் இதை நம்ம சொல்ல முடியாது. இவங்க அதுக்கு பிறகு அந்த தொழிலை வந்து வெறுக்கிறத காட்டுறாங்க. பேட்டியில் என்ன செய்கிறாங்க, இனிமேல் நடிக்க மாட்டேன், இந்த என்னுடைய கடந்த கால நடிப்பு இருந்தால் கூட அழிச்சு கொடுங்க, யாரும் பரப்பிடாதீங்க, இதற்கு மனவேதனை ஏற்படுத்துது என்று சொல்வதுக்கு மேலே உள்ள விஷயம் என்ன இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் என்ன செய்யணும், ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவங்க கடும் கோபத்தை ஏற்படுத்தும்.